Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல செட்டிநாடு ஸ்டைல் பிரான் மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சோ முதல்ல இதுக்கு நம்ம செட்டிநாடு மசாலா प्रिபெயர் பண்ணிரலாம். அதுக்காக 2 காஷ்மீரி ரெட் chili, 4 குண்டு மிளகாய், இதோட 2 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 பூ, அது கூடவே ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு பட்டை சேர்த்துக்கலாம். இப்ப இதல 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து இது நல்ல வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இது ஆறின பிறகு நல்ல இத கொரகொரப்பா அரைச்சு எடுத்து வெச்சுக்கோங்க. இப்ப நம்ம மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு panல 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்ல சூடானதும் இதில நம்ம பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாயை சின்ன சின்னதா நறுக்கி இதில ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயத்தை பொடியா நறுக்கி இதில சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்ல ஒரு 2-3 minutes நல்ல வதங்கின பிறகு இதில 1ல இருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்த பிறகு அதோட ரா ஸ்மெல் போற வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கோங்க. அதோடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள். இப்போ இது கூடவே நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு chili powder ஆட் பண்ணிக்கலாம். நீங்க உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செட்டிநாடு மசாலாவை இதில சேர்த்து இது ஒரு இப்ப செட்டிநாடு மசாலா சேர்த்த பிறகு இது நல்லா வதக்கிக்கோங்க. சோ இதில இருக்க பச்சை வாசன எல்லாம் போகட்டும். இப்போ இதில நம்ம 1 தக்காளிய நான் இன்னைக்கு அரைச்சு சேர்த்திருக்கேன். சோ எல்லாம் ஒண்ணு சேர்ந்து மசாலா மாதிரி வர வரைக்கும் இது நல்லா பச்சை வாசன போற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. வேணும்னா நீங்க தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாக்கு தேவையான உப்பு நான் இதில ஆட் பண்ணிக்கிறேன். சோ இது ஒரு 5ல இருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிச்சு ஒரு கிரேவி மாதிரி வரட்டும். சோ ஒரு 5 நிமிஷத்துக்கு பிறகு இதில நம்ம க்ளீன் பண்ணி வச்ச இறால ஆட் பண்ணிக்கலாம். மினிமம் 4-5 minutes இது குக்க ஆனா போதும். அதுக்கு மேல குக் பண்ணீங்கனா இது ரப்பர் மாதிரி ஆயிடும். சோ வந்து 4-5 minutes லே இது வந்து இறால எடுத்துறலாம். சோ நல்லா இத mix பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமா வாசத்துக்காக நம்ம கருவேப்பிலை இதில் சேர்த்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். 4 நிமிஷத்துக்கு பிறகு நம்மளுடைய செட்டிநாடு பிரான் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ஈஸியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.